தேர்ட் சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 3.1 சம் நம்பர் 11 சொல்யூஷன். சம் நம்பர் 11 ஃபார்முலேட் இன் டூ ஏ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் ஏ நம்பர் சச் தட் வென் இட்ஸ் கியூப் ரூட் ஈஸ் ஆடட் டு இட் த ரிசல்ட் இஸ் 6. ஒரு எண்ணை அதன் கனமூலத்தோடு கூட்டினால் 6 கிடைக்கிறது. கணிதவியல் கணக்காக மாற்றணும், அதாவது ஒரு ஈக்குவேஷனாக மாற்றி இந்த ஆன்சர் நம்ம தரணும். ஈக்குவேஷன் ஃபார்மிங் தான் தியரி ஆஃப் ஈக்குவேஷனில், ஈக்குவேஷன் ஃபார்மிங் தான் அந்த கொஸ்டின். ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்ணை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அதுதான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இது அமைய போகுது. ஆன்சர் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். லெட் த நம்பர் பி அட் த நம்பர் பி எக்ஸு. அப்போ இதோட கியூப் ரூட் என்னாகும்? இட்ஸ் கியூப் ரூட். அதோட கியூப் ரூட் என்னாகும்? எக்ஸ் பவர் 1/3 ஆர் கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சம் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. அதாவது எக்ஸ் பவர் 1/3 எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா 6 சொல்லி கொடுத்துருவாங்க. இதுலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கிற ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 6 - x. இப்போ இது ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுறோம், கியூபிங் போத் சைட்ஸ். அப்போ இந்த பக்கம் எக்ஸ் வந்துடும், இந்த பக்கம் 6 - x டு த ஹோல் கியூப் அப்படின்னு வருது. இப்போ நம்ம இதில் a - b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். a - b whole cube ஃபார்முலா தெரியும், a³ - 3a²b + 3ab² - b³ இந்த ஃபார்முலாவை இதில் யூஸ் பண்ணுறோம். ஏங்கிறது அங்கே என்ன இருக்குன்னா 6, bங்கிறது x இருக்குது. இப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 - x³, அதாவது 6³ - 3 × 6² × x + 3 × 6 × x² - x³ அப்படின்னு கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 6³ வந்து 216, 6² 36, 36 × 3 108 எக்ஸ், 3 × 6 = 18 + 18 × x² - x³ அப்படின்னு கிடைக்குது. இப்போ ஒரு சைடாக கொண்டு வரோம், அதை என்ன கிடைக்கும், x³ LHS சைடு வந்துச்சுன்னா +x³ ஆகிடும், -18 x² - 108 x இருக்குது +108 x ஆகிடும், +216 இருக்கு -216 கிடைக்கும். ஆல்ரெடி இந்த சைடில் எக்ஸ் இருக்குது, இப்போ ஈக்குவல் டு 0. அப்போது x³ - 18 x² + 108 x-ம் ஒரு எக்ஸும் 109 x ஆகிடுது, 109 x - 216 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது இதுதான் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் இன் எக்ஸு. இப்போ திஸ் இஸ் எ ரிக்வயர்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், அதை ஒரு கணிதவியல் கணக்காக நம்ம மாற்ற சொல்லியிருக்காங்க, நம்ம மாற்றியாச்சு. தேங்க்யூ.